எல்லோருக்கும் வணக்கம். இது ஆர்த்திஸ் ராக் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய புக் கலெக்ஷன். இப்போ புக் கலெக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான புக்ஸ் வச்சுருப்பா, சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருப்பா ஆர்த்தி அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. என்கிட்ட ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் இருக்குது. நான் வந்து ஆஃபன் என்னோடய ஸ்கூல் லைப்ரரி ஆஸ் வெல் அஸ் அந்த ஜென்ரல் லைப்ரரியில் வந்து நிறையா புக்ஸ் கலெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற என்னோடய புக்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் புக்ஸ் தான். இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு புக் வந்து திருக்குறள். இதில் வந்து எல்லா குறள்களும் அதோட சேர்த்து அதோட தெளிவான விளக்கங்களும் இருக்கும். ஸோ இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஈஸியாக திருக்குறள் வந்து பார்க்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் அந்த ஓலைச்சுவடி மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து படிக்கும் போது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த புக்கை படிக்கும் போது எனக்கு அது வந்து ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதை படிக்கும் போது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் அறிவோமே, இது வந்து ஒரு ரெண்டு புக்கு. இதில் வந்து நம்மளோட ஃபேமஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் த ஹிந்துவோட தமிழ் வெர்ஷன்லேருந்து வந்தது இந்த ரெண்டு புக்குமே. இது வந்து நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு புக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமாதித்தன் கதைகள். ஸோ இந்த விக்ரமாதித்தன் கதைகளில் வந்து நம்மளுக்கு அந்த கதைகள் மட்டும் இருக்காது, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில ட்ரெடிஷ்னலான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் விளக்கங்கள் அதை வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இதுதான் என்னோட தமிழ் புக்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரியை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா தமிழில் வந்து நான் கரெக்டாக பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து சிறுவர் மலர். வீக்லி வர அந்த மேகசின் வந்து நான் ரொம்ப மிஸ்ஸே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகாக இருக்கும் அந்த புக்கு. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போயிடுவோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா மேப்ஸ். நான் ஃபஸ்ட்டு மேப்பில் வச்சுருக்கிற புக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எழுதிட்டு ஸ்கெச் பண்ணி இல்லாட்டி இங்க் பண்ணில் எழுதிட்டு அப்புறம் வெட் கிளாத்தில் ஒய்ப் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ் ரீயூசபிள் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ராக்டிஸ் புக். இதில் வந்து நம்மளோட மேப்ஸ் இருக்கும், கிராஃப் ஷீட்ஸ் இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டயத்தில் வந்து நம்ம எழுதி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெகாசஸ் வேர்ல்ட் அட்லஸ். இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேப்ஸ் மட்டும் இருக்காது, அதோட சேர்த்து அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், நேச்சுரலான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், பாப்புலேஷன், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர். ஸோ இதுதான் மேப்ஸ் பற்றினது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போவோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகரி எது அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ். மோஸ்ட்லி ஜென்ரல் நாலேஜ்க்கு வந்து அந்த இங்கிலீஷில் ஹிந்து இன் ஸ்கூல் அப்புறம் தமிழில் வந்து பட்டம் பேப்பர் தான் படிப்பேன். ஜென்ரலி ஒரு 2 புக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், 501 க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பிக்சர் டிக்ஷனரி. 501 க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நிறையா டாபிக்ஸ் இருக்குது பாருங்களேன், ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா குவஸ்டின்ஸோட சேர்த்து ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் கடைசி டாபிக் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 501 க்வெஸ்டின்ஸ் எலாங் வித் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து 501 க்வெஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். அப்புறம் பிக்சர் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பேசிக்கலி நம்மளோட ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்புறம் தமிழ் ஆல்ஃபபெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸு அப்புறம் அதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து அந்த மற்ற ரெண்டு லாங்குவேஜ் இருந்தது இல்லை ஹிந்தி அப்புறம் தமிழ் அதில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் அந்த பிக்சர் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ஜென்ரல் நாலேஜ் கேட்டகரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரியை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோட மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான கேட்டகரி இது தான் இங்கிலீஷில் என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரி புக்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருக்குங்க என்கிட்ட. விக்ரமன் வீட்டல், ஜட்டாக்கா டேஸ், அக்பர் அண்ட் பீர்பால், பஞ்சதந்திரா, அரேபியன் நைட்ஸ், அப்புறம் ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்டு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டோரிஸ் வந்து அழகான இல்லுஸ்ட்ரேஷன்ஸோட சூப்பராக கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த புக்ஸ் எல்லாம். அப்புறம் ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு புக்கு, நம்மளே அந்த அட்வென்ச்சருக்குள்ளே இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த புக்கு. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தர் பற்றி ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பற்றி,
ஃபன் ஃபேக்ட், ஃபேமஸ் கோட்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நல்லா அழகான ஒரு ட்ராயிங் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து சப்டைட்டில்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஆஃப் ஃபேரி டேல்ஸ் வந்து நான் சின்ன வயசில் வாங்கினது. அப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்காக வாங்கல, இங்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இதுக்காக மட்டும்தான் நான் வாங்கினேன். அப்போது இப்போல்லாம் அக்கா பேச வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா இது வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினதா அதனால இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னாடி அந்த ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டோரிக்கு பின்னாடியுமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆர்டர், ஃபில் இன் த பேங்க்ஸ் மாதிரி நிறையா இது கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைசஸ். ஸோ அதனால இந்த புக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வந்து நவநீத் பப்ளிகேஷன்ஸ், நவநீத் பப்ளிகேஷன்ஸோட புக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா அழகான கலர்ஃபுல்லான இல்லஸ்ட்ரேஷன்ஸோட நல்லா ஒரு சூப்பரான ஈஸியான இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ஸ்டோரிஸ் எல்லாம். இப்போது நீங்கள் எந்த ஒரு புக்கை எடுத்தாலுமே சிங்கிள் பீஸாகவே இருக்காது, ஒரு செட் ஆஃப் ஃபைவ் புக்ஸ், செட் ஆஃப் எயிட் புக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நவநீதோட புக்ஸ் எல்லாம். இப்போ நம்ம வந்து செட் ஆஃப் ஃபைவ் புக்ஸில் வந்து இட்ஸ் ஸ்டோரி டைம் அப்படின்னு ஒரு புக் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து என்கிட்ட செகண்ட் புக் மட்டும்தான் இருக்குது. நமக்கு அந்த செட்டில் இருக்கக்கூடிய மற்ற புக்ஸ் எல்லாம் அந்த புக்கோட பின்னாடி அந்த எண்ட் கவரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எ ஸ்டோரி டைம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், இதுவுமே ஒரு செட் ஆஃப் ஃபைவ் புக்ஸ் தான், ஆனால் என்கிட்ட ஃபஸ்ட்டு புக் மட்டும்தான் இருக்குது. இதுலேயுமே பின்னாடி வந்து எல்லா ஃபைவ் புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. விகாஸ் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன், இது வந்து செட் ஆஃப் கலர்ஃபுல் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த செவன் கலர்ஸில் இருக்கக்கூடிய புக்ஸ் இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து ப்ளூ புக் அப்புறம் எல்லோ புக் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீர்பால் த வாய்ஸ், பீர்பால் த வாய்ஸ் வந்து செட் ஆஃப் ஃபைவ் புக்ஸ். இதில் மட்டும் லக்கீலி என்கிட்ட வந்து 3 books இருக்குது, 3, 4, 5. ஸோ இது வந்து பீர்பால் த வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 3 books இருக்குது. ஸோ இதுதாங்க என்னோடய பெரிய ஸ்டோரி புக்ஸோட கலெக்ஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போயிடுவோமா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் எபிக்ஸ், அதாவது ராமாயணா அண்ட் மகாபாரதா. ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிட்டு இருக்கிற புக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அந்த மாதிரி இடங்களில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ராமாயணா வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அது கரெக்டாக அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் கிடச்சிது. ஸோ இந்த ராமாயணா புக் பார்த்தீங்க அப்படின்னா சீதா இன் லங்காலேருந்து ராமாஸ் கொரோனேஷன், அதாவது ராமரோட அந்த முடிசூட்டல் விழா, அது வரைக்கும் அந்த 70 stories வந்து ஒரு புக்கில் இருக்குது. செம்மையாக இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, சூப்பரான கலர்ஃபுல்லான இமேஜஸ் எல்லாம் இருக்குது, அதோட சேர்த்து அழகான டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மகாபாரத புக்கு தான், இதுவும் வந்து நவநீத் பப்ளிகேஷன்ஸ் தான். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது. ஸோ இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ட்ராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட எபிக்ஸ் கேட்டகரி பற்றினது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரியை பார்ப்போம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரி இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிவ் ரிடில்ஸ், அதாவது விடுகதைகள். நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரிடில்ஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து கிக்கி கிக்கி எழுதி சிரிச்சிட்டு இருப்போம், இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் ரிடில்ஸ் இதுதான். அப்புறம் வந்து பென்சில் ஷேடிங், நம்மளோட பென்சில் ஷேடிங் வந்து இது நவநீத் பப்ளிகேஷன்ஸோட புக்கு. இந்த பென்சில் ஷேடிங் வந்து நம்மளுக்கு நார்மலாக பென்சில் ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் பண்ணுற வரைக்குமே இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் தேவையிலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணால் நம்மளுக்கு அழகான இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் வரும் அந்த மாதிரி விஷயத்தையோட சேர்த்து நிறைய எக்ஸசைசஸோட சேர்த்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் விகாஸ் ஃபன் வித் பேப்பர் மாடல்ஸ், இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகான கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து அவங்களே கட்அவுட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம இந்த கட்அவுட்ஸ் வந்து வெளியில் புல் அவுட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்குற டைரக்ஷன்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அவங்க கீழே கொடுத்துருக்குற மாதிரி கிராஃப்ட்ஸ் கிடச்சிடும். நான் ஏற்கனவே நிறையா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இங்கே ஓட்ட உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து விகாஸ் ஃபன் வித் பேப்பர் மாடியூல்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் சர்ச், இது வந்து என்னோட பிரெயினை எப்போதுமே ரெஃப்ரெஷ்டாக வச்சிருக்கிறதுக்கான ஒரு புது முயற்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா கிராஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீழே வந்து என்ன வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. நம்ம வந்து எல்லா டைரக்ஷன்லையும் அதை வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எஸ் 81 கிராஸ் வேர்ட்ஸ் இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் 17 கிராஸ் வேர்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கேன், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பின்னாடி வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு கிராஸ்போர்டுக்கும், நம்ம முடிச்சுட்டு வந்து செக் பண்ணிப்போம். ஸோ இது வந்து என்னோட டைம் பாஸ் கேட்டகரி. நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்ப்போம்.
ஸோ இது வந்து என்னோட லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேட்டகரி ஆஃப் கலெக்ஷன். ஏன் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசில் படிச்சிருந்த புக்ஸ் இது எல்லாமே. நிறையா புக்ஸ் இருந்தது, ஆனால் நான் கிறுக்கி கிறுக்கி பாதி வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ரெண்டு புக்கு மட்டும்தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த யங் கிட்ஸோட புக்ஸ் வந்து நிறையா படங்கள் இருக்கும், ஆனால் அந்த சென்டென்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் பிக் ஃபாண்ட்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து சில்ட்ரன் புக்கோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்து இப்போ நம்ம சைல்ட் சேஃப்டி பார்த்துட்டோம். இப்போ மாரல் ஸ்டோரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தான் பாருங்க நான் இங்கேயும் வந்து கிறுக்கி வச்சிருக்கேன், ஆனால் மூணாவது பேஜ் வரைக்கும் தான் கிறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நிறையா படங்கள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் கலெக்ஷன் நான் சொல்லணும்னா. ஸோ இதுதாங்க என்னோட புக் கலெக்ஷன். உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.